அண்ணன், என் அன்பிற்குரிய வழக்கறிஞர் அண்ணன் காமராஜ் அவருடைய காணொளி பதிவை கேட்டேன். நான் செந்தில் மலர் பேசுகிறேன். இந்த வழக்கை எதிர்கொள்ள அணியமாகக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் உறவுகள், நான் எழுதிய வேளாளர் யார் என்கிற நூலை நீதிமன்றத்தில் முன்வைத்து வாதாடுமாறு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஹன்ஸ்ராஜா வர்மா குழு எங்களிடமிருந்து மூன்று நூல்கள், வேளாளர் யார் என்கிற நூலை கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் அதை ஆய்வுக்கு ஆட்படுத்தி இந்த அரசாணை வழங்குவதில் இந்த நூலுடைய சான்றுகளையும் அவர்கள் மேற்கோள் காட்டி முன்வைத்திருக்கிறார்கள். அதில் என்னுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த உரிமையில் வேளாளர் வெள்ளாளர் வேறுபாடுகளை நான் முன்வைத்திருக்கிறேன். தேவேந்திரகுல வேளாளர் என்பதற்கான பல சான்றுகளை நாம் அந்த நூலிலே வந்து வழங்கியிருக்கிறோம். தவறான புரிதல் இல்லாத குழப்பத்தை தருகிற ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுத்து ஒரு குழப்பத்தை பின்னடைவை சந்திக்க வேண்டாம். அதுபோல் அவர்கள் வந்து வெள்ளாளர்கள் தான். 1000 ஆண்டுகள் அவர்களுடைய கல்வெட்டுகளில் வெள்ளாளர் என்கிற பெயர் தான் இருக்கிறது. 500 ஆண்டுகால செப்பேடுகளில் அவர்கள் வெள்ளாளர் என்றுதான் அறியப்படுகிறார்கள். 100 ஆண்டுகால பழமொழிகளில் அவர்கள் வெள்ளாளர் என்றுதான் அறியப்படுகிறார்கள். அவர்களுடைய சாதி சங்கப்பதிவுகள், 100 ஆண்டுகளுக்கு மேலான சாதி சங்கப்பதிவுகள் எல்லாமே வெள்ளாளர் சங்கம் தான். வெள்ளாளர் முன்னேற்ற சங்கம், வெள்ளாளர் என்கிற பெயரில் தான் சங்கங்கள் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் வேளாளர் என்பதற்கான அடையாளங்கள் அவர்களிடத்தில் இல்லை. இது ஒரு புரிதல். அடுத்து நீதிமன்றம் என்ன கேட்கும் அப்படின்னா, தேவேந்திரகுல வேளாளர் நீங்களா என்று கேட்கும் அவர்களிடத்தில். அவர்கள் அதற்கு உங்களிடத்தில் ஆவணங்கள் இருக்கிறதா என்று கேட்கும். வழக்கு போட்ட பிள்ளைமாரோ கவுண்டரோ அவர்களிடத்தில் நீதிமன்றம் என்ன கேட்கும் அப்படின்னா, நீங்கள் தேவேந்திரகுல வேளாளரா, அதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா என்று கேட்கும். நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் இல்லை, நாங்கள் வேளாளர் தான், நாங்கள் வேளாளர் நாங்கள் தான், வெள்ளாளர் நாங்கள் தான் அப்படிம்பாங்க. அப்போ நான் வெளியில் போகணும் சொல்லி மனுவை தூக்கி குப்பையில் வீசும் நீதிமன்றம். இதுதான் நான் கருதுகிறேன், இதுதான் நடக்கும் என்று. இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் வேளாளர் யார் என்கிற அந்த அறிவாயுதத்தை கையிலேந்து செல்லுமாறு சட்ட போராளிகளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் காமராஜ் அண்ணனுக்கு என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.